காலை வணக்கம். இது முதல் கேள்வி. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய முதல் கேள்வியின் பேசுபொருள் மீண்டும் கூட கொரோனா தான். சென்னை வெர்சஸ் பிற மாவட்டங்கள் என்ற தளத்தில் வருகிறது இன்றைய முதல் கேள்வியின் பேசுபொருள். சென்னையில் எண்ணிக்கை சற்றே குறைய தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட இன்ன பிற மாவட்டங்களில் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை என்பது சற்றே கவலையளிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கிறது? கொரோனாவினுடைய வேகம் எவ்வாறு இருக்கிறது? பிற மாவட்டங்களில் கட்டுப்படுத்துவது எப்படி உள்ளிட்ட பல கேள்விகளோடு நாம் பயணிக்கலாம். இந்த அமர்வில் நம்முடைய இணைகிறார்கள் அஇஅதிமுகவின் சார்பில் வழக்கறிஞர் சசிரேகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சிந்தன், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் மற்றும் மருத்துவர் தட்சிணாமூர்த்தி. நான்கு விருந்தினர்களுக்கும் காலை வணக்கம். நாம் நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். நான் திரு பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற மாவட்டங்களில் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொற்று அப்படிங்கிறத எவ்வாறு புரிந்து கொள்வது? ஒரு கட்டத்தில் ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு, சென்னையிலிருந்து பலரும் வந்து இந்த லாக்டவுனில் அவர்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு ஊர்களுக்கு பயணிக்க தொடங்கியதால் அந்த தொற்று அதிகமாகியது அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்பட்டுச்சு. ஆனால் நாள் அதிகமாக அதிகமாக அது அந்த எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறது சென்னையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களுடைய அப்படி மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியுமா? அதை தாண்டி இந்த வேகம் மாவட்டங்களில் அதிகரிப்பதற்கு என்ன காரணம்? அதை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்டங்களில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு போதுமானவையாக இருக்கின்றன? அதாவது சார், குறிப்பாக தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை, தேனி, மதுரை, இந்த ஆறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரையில் வந்து 5000 மேலே தொற்று போயிட்டு பார்க்குறோம் நம்ம. மற்ற 5 மாவட்டங்கள் வந்து 1000 மேலே தான் இருக்கிறத பார்க்குறோம். பட் இது ஆக்டிவ் கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து 4000 மேலே இருக்குது, மற்ற மாவட்டங்கள் 1000 தான் இருக்குது. ஸோ மதுரையெல்லாம் வந்து ஒரு பயமுறுத்துற ஸ்டேஜில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், மதுரை மட்டுமே. ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வெளி மாவட்டத்துலேருந்து அங்கே போனவங்க இந்த மாதிரி விஷயங்கள்னால தொற்று அங்கே பரவிருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் முன்னாடி வச்சுங்க நீங்கள் ஆக்சுவலாக. பட் என்னுடைய பார்வையில் என்னென்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து போனவங்க ஒரு காரணம், அப்புறம் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க போனவங்க ஒரு காரணம், வெளி நாடுகள்லேருந்து வந்தவங்க போனவங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது என்னென்னா இடையில கொடுத்த அந்த தளர்வுகள் தான் ஒரு முக்கியமான காரணம். இப்போ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு தேவையான தளர்வுகளை பற்றி நான் இங்கே குறிப்பிடலை. ஆக்சுவலாக வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கான தளர்வுகளை பற்றி நான் குறிப்பிடலை. ஆனால் பொது போக்குவரத்தை திறந்து விட்டாங்க இல்லையா, அதுவும் டாஸ்மாகை திறந்து விட்டாங்க இல்லையா, அந்த விஷயமும் ரெண்டும் வந்து ஒரு கணிசமான அளவு தொற்று பரவுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து மாவட்டங்களை கொடுத்துருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ இதற்கான ஒரு சரியான ஒரு டேட்டா இது இல்லை, ஆக்சுவலாக டேட்டா இல்லை. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்மாக் திறந்ததுக்கு அப்புறம் அந்த தொற்று எந்த அளவுக்கு பரவி இருக்கு. ஏன்னா இந்த டாஸ்மாக் ஆகட்டும் அல்லது பொது போக்குவரத்து ஆகட்டும், இந்த இரண்டுலையுமே என்ன விஷயம்னா முதல் 2-3 ஒரு கெடுபிடியோடு அனுசரிக்கப்பட்ட தனிமனித இடைவெளி ஆகட்டும் அல்லது வந்து இந்த பாதுகாப்பு முறைகள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து சப்சிக்வெண்டா வந்து இல்லைன்றதுதான் உண்மை மாவட்டங்கள்ல. ஸோ அது வந்து ஒரு தொற்று பரவுவதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்க கூடும் கருத்து. பொது போக்குவரத்தும் டாஸ்மாகும் இல்லாத சென்னையிலும் கூட அது அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் உங்களுடைய முதல் சுற்று பாறையை அதை எடுத்துக்கிறேன் பிரியன். மற்றவருடைய விருந்தினுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு